இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு போராட்டம். இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 12:4 வாசிக்கிறேன். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எபிரேயர் 12:4. நீதி கேட்டு சிலர் போராடுகிறார்கள், அதிக வருமானம் கேட்டு சிலர் போராட்டம் நடத்துகிறார்கள். அரசாங்கத்துக்கு விரோதமாக ஜனங்களும் அதிகாரிகளுக்கு விரோதமாக கீழே பணியாற்றுகிறவர்களும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஏழை வயிற்றுக்கும் வாய்க்கும் இடையே போராடுகிறான். பணக்காரன் அந்தஸ்துக்கும் ஆடம்பரத்துக்கும் இடையே போராடுகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு போராட்டம் உண்டு. அது என்ன போராட்டம்? சாத்தானோடு கூட போராட்டம், பாவத்துக்கு எதிரான போராட்டம், உலகம் மாமிசத்துக்கு எதிராக போராட்டம். நீங்கள் பரலோக பாதையிலே செல்வதை சாத்தான் விரும்புவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் இடைவிடாமல் போராடுகிறான். வேதம் சொல்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. அது மாத்திரமல்ல, நீங்கள் பாவத்தோடு கூட இடைவிடாமல் போராடி ஜெயம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகர் உலகத்தோடும் பாவத்தோடும் துன்மார்க்கத்தோடும் ஒத்து போய்விடுகிறார்கள். அவர்கள் உலகத்தின் ஆசாபாசங்களோடு போராடி ஜெயம் பெறுகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்கிறார், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று அங்கலாக்கிறார். அவருடைய வாழ்க்கையும் போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அந்த போராட்டத்தை குறித்து அவர் நல்ல போராட்டம் என்று குறிப்பிடுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதுவே அவருடைய சாட்சி. அந்த போராட்டம் நன்மையாகவே முடிந்தது. அவர் ஓட்டத்தை ஜெயமாகவே ஓடி முடித்தார். அந்த ஓட்டத்தின் முடிவிலே அவருக்கு ஒரு பெருமிதம், மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு இருந்தது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று உற்சாகமாக எழுதுகிறார். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் தங்கள் போராட்ட வாழ்க்கையிலும் எப்படி கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நின்று ஜெயம் கொண்டார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உலகில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறும்படி எப்போதும் பாவத்தை எதிர்த்து நின்று போராடுவீர்களாக. பாவ சோதனைகளை கொண்டு வந்து சத்துரு உங்களை எதிர்த்து வரும்போது இயேசுவின் இரத்தத்தை அவன் மேல் தெளிப்பீர்களாக. அப்பாலைப்போ சாத்தானே, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் எனக்கு வேண்டாம், நான் கர்த்தரையே பின்பற்றுவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அக்கினியாய் ஜீவித்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இன்றைய நாளிலே நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8. ஆமேன்.